ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தோன்னு உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ எதுக்காகன்றது அப்படின்னு, ஏன்னா நானும் எதிர்பார்க்க ட்விஸ்ட்டு, நீங்களும் எதிர்பார்க்க ட்விஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. ப்ளே ஸ்டோரில் மட்டும் ஆடனா கிடையாது, ஐஃபோன் டிவைசஸ் மொத்தத்தில் எல்லாத்தையும் சராசரோடு தூக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரில. இப்போ தான் ஏதோ சேனலில் ஆரம்பிச்சு ஏதோ ரன் ஆகி ஓடிட்டுருக்கே பொழப்பு. அப்படியே பார்த்தோம்னா மைண்டேஷன் கூட வாங்கலையே தலைவா, அதுக்குள்ளேயே தூக்குற இது இல்லையே, வேற எந்த கேமுக்கே போவேன். ஏ, இவ்வளோ நாளாக பப்ஜி திருதுப்புன்னு தூக்குற அப்படின்னா கதர் விடுறீங்களா பாயில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. நைட்டு பார்த்தா ஒரு 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்த்தா டீம் ஒருத்தர் சொல்கிறாப்ல வரையிட்டு பாரு தலைவா, பிஎம்ஏ ப்ளே ஸ்டோர்னு தூக்கிட்டாங்க. சரி, ப்ளே ஸ்டோர்னு தூக்கிட்டாங்க, ஐஃபோன்ல தூக்கல அப்படின்னா அதுலேயும் ப்ரோ ஃபஸ்ட்டு தூங்கினதே அதில் தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் போல. என்னடா அது, நாமளும் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் முன்னேறலாம் நினைக்கும் போது இவ்வளோ தடங்கள் வருது அப்படின்னு நினச்சேன். ஒருத்தன் தடங்கள் வருது அப்படின்னா இது மட்டுன்றதில்ல, அவன் எதுவும் பெருசாக வளரப்போறான்னு நினைக்கிறான். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பப்ஜின் வந்துச்சு, அதை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு பேன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி ஆயிடுற காரணம் சொல்லி தூக்குனாங்க. ஆனால் இது எதுக்காக தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைடு பார்த்தீங்கன்னா எந்த நோட்ஸ் எது எதுவுமே வரல. பட் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு தூக்கிட்டாங்க. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம் நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கியிருக்காங்க. அது ஒரு ரீசனாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க நிறைய பேர் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்குறாங்களாம். இதெல்லாம் ஒரு நான் சொல்கிறேன் சரி இல்லை அப்படின்னா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் இருக்குது, காலம் டூட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதுலேயும் தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதையும் மட்டும் தூக்க மாட்டீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ இது சொல்லாமல் சேர்த்து தூக்கும்போது அதையும் தூக்குவாங்க. அதான் நீ ஃப்ரீ ஃபயர் பிளேயரை சண்டைக்கு வந்துடாதீங்கப்பா, ஏன்னா இது காமனாக பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கும் தூக்கிறதுக்கு இதுதான் ரீசன், அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால தான் தூக்குறாங்க அப்படின்னும் போது அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறீங்க, டைம் வரையும் அதுவும் தூக்குறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியாது மக்களே. அதனால் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கிளிகளி ஒருத்தர் திட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ரீசெண்டாக ரெண்டு பேருக்கும் பேசிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ தான்டா ஏதோ ஒன்று ரூட்டரை போடுவோம், அதை போடுவோம், அதை ஸ்ட்ரீமிங்கும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காசை தேஜி ரெடி பண்ணலான் போது பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு ஒரு குண்டை போட்டு பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க. சரி, என்ன பண்ணுற ஏது ஒன்று தெரில மக்களே. இனிமேல் பார்த்தீங்கன்னா பப்ஜி நியூ ஸ்டேட் விளாடலாமா இல்லை பப்ஜி கேர் விளாடலாமா அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எது விளாடுவோம் அது விளாடுவோம். விளையாடி பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு என்னது ஐயோ வாய் ஓரக்கில் வருது. டீம்மேட் ஆள் இல்லை, ஏன்னா டீமில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஐடி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் டைப் பண்ணி வைக்கிறேன். வந்து ஐடி பார்த்து ரிக்வஸ்ட் கொடுத்து அடித்து தெரிய விடுங்க. இருக்கிற ஒரு ரெண்டு நாளாவது ஒழுங்காக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கலாம். திரும்பியும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சர்வர் ஓப்பனில் தான் இருக்கும்னு, சர்வர் க்ளோஸ் ஆகலை. சர்வர் க்ளோஸ் ஆகிடும் என்னான்னு தெரியல ரெண்டு மூணு நாளில். ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஆப் ஸ்டோர்லையும் சரி ப்ளே ஸ்டோர்லையும் தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குது, கேம் எல்லாரும் விளையாடிட்டே இருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா சில பல ரெண்டு மேட்சுகள் கடைசி ஃபைனல் டச்சராக எப்படி இது என்ன மூமெண்ட்டில் சொல்கிற அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சு நீ போகும் பார்த்து அந்த ஃபைனல் டச் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரும்போது அந்த மாதிரி பார்த்தா இப்போ இது தூக்குறனதான் அப்படியே பக்கு திக்குன்னு அதுதான் தூக்குனீங்கடா அதில் பரவாயில்ல. சரி பப்ஜியே தூக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயும் தூக்கிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் எத்தடா விளாட்றது என்னடா பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சி வாழை சிரிச்சிட்டு போகிறான் தலைவா, ஒரே அவமானமாக இருக்குது. எனக்கு அப்படியே அந்த செட்டில் மைண்ட் செட்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா இவன் ஐடியெல்லாம் பேன் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது மக்களே, ஏதோ ஒன்று நடக்குது நடக்கட்டும் அப்படின்னா. சரி இப்போ தான்டா ஏதோ மைண்டேஷன் வாங்கலை, ஏதோ லைவ் ஸ்ட்ரீம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி அப்படின்னு மைண்டேஷன் அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன். இது நடக்காது போல, ஏதோ எனக்குன்னு வந்து அமைகிற மாதிரி அமைஞ்சிட்டே இருக்கும் போல. மேலே 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 ஒரே தடங்களாக நடந்துட்டு இருக்கு. ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், அடிக்கிறது அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் போல. அண்ட் இதுக்கு என்ன காரணம் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏப்பா எல்லா கேம்லேயும் தான் வயலன்ஸ் இருக்குது, அது இருக்குது, கன்ஸ் இருக்குது, ஃபயர் இருக்குது, விளையாடுறாங்க. சரி அது காமன், அதுக்காக ரைட்டிங்க வச்சுக்கலாம், அதுக்காக டாப் அப் பண்ணுறேன்றாங்க. அதனால் ஒரு நாள் கூட இன்னும் டாப் அப்னு பண்ணதில் யூஸும் போட்டதில்லை. அப்போ போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது மக்களே. போடுறவங்க போட்டு போகிறாங்க, அது அவங்க விருப்பம். பட் இதில் இன்னும் ரீசன் சொல்லி தூக்கியிருக்காங்க. எதுக்காக முக்கியமாக காரணம் மென்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வாங்குறாங்களா, ட்ரெஸ் வாங்குறாங்களா, அவன் காசு கொடுத்து காலேஜ் போகிறதுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே வக்கில் இருக்கணும், இதெல்லாம் ஏழு இது வேற வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. சரி ரைட்டாக தூங்கிட்டீங்க, இனிமேல் சிறப்பு எது பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு பண்ணுங்கடா பண்ணு சொல்லிட்டு மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு திருக்கி விடுங்க. இந்த வீடியோ அப்படியே யாரும் பப்ஜி விளாட்ற ஃப்ரெண்டுங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கமெண்ட் செய்யல வந்து என்ன இதுன்ற கமெண்ட் பண்ணுங்க மக்களே.